ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேணி ஸ்ட்ரீட்ஸ் தமிழ். வாங்க, இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொத்தமல்லி தொகையல் எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். கொத்தமல்லி தழை, தேங்காய், கல் உப்பு, பச்சை மிளகா, புளி, உளுத்தம் பருப்பு, வதக்கறதுக்கு தேவையான எண்ணெய் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த தொகையெல்லாம் நம்ம ரெகுலராக டயட்டில் எடுத்துக்கும் போது நம்ம டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டுட்டோம், லைட் ஃபுட் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினச்சா சிம்பிளாக ஒரு ரசம் வச்சு இந்த தொகையில் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கம்ஃபர்ட் ஃபுட்டாக இருக்கும். இப்போ அடுப்பு பார்த்து வச்சு ஒரு கடாய் வச்சுக்கிறேன், 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா செவக்க வறுக்கணும், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாயை லைட்டாக ஒரு கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் எண்ணெயில் அப்படியே போடும்போது வெடிக்கும், பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ புளியை சேர்த்துக்கிறேன். நான் 4 பேருக்கு செய்கிறேன், அதனால் ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லி கீரை எனக்கு தேவைப்படும். நல்லா வாஷ் பண்ணிடணும், நிறைய மண் இருக்கும். வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. தண்டோடு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கொத்தமல்லியில் இருக்க அத்தனை ஃப்ளேவரும் அந்த தண்டில் தான் இருக்குது. தண்டு ரொம்ப பெருசாக இருந்தால் சேர்த்திக்க வேணாம், கொஞ்சம் சின்னதாக இருந்தால் சேர்த்திக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக சுருங்க ஆரம்பிக்கும், கலர் மாறும். அந்த ஸ்டேஜில் நான் வந்து தேங்காவை சேர்த்துக்கிறேன். துவையலுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறணும், ஆறினக்கப்புறம் தான் நம்ம துவையல் அரைக்க முடியும். கூட மிக்சியில் போட்டு அப்படியே அரைச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பச்சை கலரில் இருக்காது, துவையல் கலர் மாறிடும். நான் இன்னைக்கு மிக்சியில் அரைக்க போகிறது இல்லை, அம்மியில் தான் அரைக்க போகிறேன். என்ன அரைக்கிறதும் க்ளீன் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், ஆனால் ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சாதத்துக்கு சாப்பிட்றீங்கன்னா தண்ணி விடாமல் கெட்டியாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா அது துவையல். இதே நீங்கள் இட்லி தோசைக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டு சட்னி மாதிரி நீங்கள் அரைச்சிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான கொத்தமல்லி துவையல் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பாக்குறேன். பாய்.